உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருட பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாக்கிருத்து வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாக்கிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாக்கிருத்து வருடம், அந்த சுபாக்கிருத்து வருடம் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சுபாக்கிருத் வருடத்தில் இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சுபாக்கிருத் வருடத்தை பொறுத்தவரையில் சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனால் குரு வந்து நிலையாக ஒரே இடத்துல வந்து உட்காந்துக்கிறார், அவரால் பயிற்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத்து வருடத்தில் அமையப் போகிறது, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம், இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத்து வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு கவனமாகவும் சிறப்பான ஒரு தமிழ் புத்தாண்டாகவும் அமைகிறது. அதில் என்ன சாமி ஃபர்ஸ்ட் வார்த்தை கவனம்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதும் 12 மாதங்களும் உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறார். கேது பார்த்தால் தடை, ஆனால் கேதுவே இருந்துவிட்டால் தடைகள் அவ்வளவா இருக்காது, ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, மறைமுகமான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தப்பே பண்ணாத உத்தரவு, வீட்டுக்கார தப்பே பண்ண மாட்டார் சாமி, என் பையன் தப்பே பண்ண மாட்டான் சாமி, என் மனைவி தப்பே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி நபர்கள், நேர்மையானவர்கள் கூட தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கேது அந்த தவறும் மறைமுகமானதாக இருக்கும். சாமி, நான் எங்கள் வீட்டுக்கார சந்தேகமே பண்ண மாட்டேன், நான் என் மனைவியும் சந்தேகப்பட மாட்டேன், என் பசங்களெல்லாம் சந்தேகப்பட மாட்டேன், கோல்டு ஆனால் உரசி பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ ராசியில் இருக்கக்கூடிய கேது தடையை ஏற்படுத்துவார் என்பதை விட கலகத்தை ஏற்படுத்துவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப துலாம் ராசி என்பர்களை எதையும் ஆராய்ந்து தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு என்ன சாமி பண்றது? நீங்க சொல்றது கரெக்ட், அப்போ 1-2 விஷயங்கள் மாத்தி மாத்தி நடக்குது, அது நடக்கிறத பார்த்தாக்கா நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் உண்மை மாதிரி தான் தெரியுது. இது நான் எப்படி சரி பண்றது என்று சொன்னால், அதுக்கு அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் அதுக்கான ரெமெடி எடுக்க முடியும். அப்போ ப்ரடிக்ஷன் எடுத்து அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்வது, வழிபாடா என்ன மாதிரி பண்றதுங்கிறத அப்பதான் சொல்ல முடியும். அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் துலாம் ராசியான. அதே போல துலாம் ராசி என்பவர்களே, கடன் வாங்கினாலும் சரிதான், கடன் கொடுத்தாலும் சரிதான்,
ரெண்டு இடத்திலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடன் வாங்குபவராக இருந்தாலும் கடன் கொடுப்பவராக இருந்தாலும் ரெண்டு இடத்திலுமே சிந்தித்து செயல்படுங்கள். தகுதியான ஆதாரங்கள், தகுதியான விஷயங்கள் இல்லாம ரெண்டுத்தையுமே செய்யாதீங்க. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது சார்ந்த வம்பு கோர்ட் கேஸ் பிரிவினைகள், அனந்தமிகள் உள்ள வரக்கூடியது, ரிலேஷன்ஷிப்புள்ள வரக்கூடியது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வரக்கூடியது, கணவன் மனைவிடையே வரக்கூடியது, ஃபேமிலி சப்ஜெக்ட், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது, மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்டது, மனைவி சம்பந்தப்பட்டது. அவ வம்பு வழக்குகள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வம்பு வழக்குகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசி அப்ப என்னதான் ஒரு பக்கம் துலாம் ராசிக்கு ராசி இருக்கக்கூடிய கேது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தாலே அது ஒரு 50%, அது ஒரு ராத்திரி இரவு பொழுது மாதிரி, அது தனியா எடுத்து ஓரமா வச்சிருங்க. பகல் பொழுதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வெளிச்சமானது சந்தோஷமானது, அதுதான் ராகு குரு. அப்ப பகல் பொழுது என்பது ராகு, நிச்சயமாக அந்த காலத்தில் இந்த ராகுவால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. துலாம் ராசி இந்த ராகு உங்களுக்கு என்னெல்லாம் நன்மையை செய்ய போகிறார், ஏழில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான வளர்ச்சியை தரப்போகிறார். வருமானத்திற்காக கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி நேர்களே, உங்களுடைய வருமானத்திற்காக கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி நேர்களே, உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். சரி, பிசினஸ் எப்படி சாமி, நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால், ஒரு பெரிய ஃபேக்டரி, பெரிய ஐடி இண்டஸ்ட்ரியல், ஒரு பிஸ்னஸ் சென்டர், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், எனி பிஸ்னஸ், தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கான பையர்ஸ், உங்கள் கம்பெனிக்கான ஆர்டர்ஸ், இவெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு தேவையான ஆர்டர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆர்டரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எங்கே தேவையான ஃபண்டு ஃப்ளோ, பண பற்றாக்குறை, ஃபண்டு டிமாண்ட் வருவதற்கான சான்சஸ் உண்டு. ஸோ அது மூலயமா நீங்கள் கடன் வாங்குவதற்கான பண தேவைகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அப்போ பண தேவைகள் அதிகரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். போயிட்டு உடனே நான் ஒரு 50 கோடி ரூபாய் கடன் வாங்கிறேன், 6 கோடி ரூபாய் கடன் வாங்கிறேன்னு வாங்க முடியாது. அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அதே போல ராசிக்கு 5ல அமர இருக்கின்ற அந்த சனி பகவான், ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்கின்ற பொழுது 5, 9ஆக சனி பகவான் வந்து அமர்ந்தார் என்று சொன்னால், சனி பகவானோடு சேரக்கூடிய கேதுவால் உங்களுக்கு நன்மைதான் நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களே, கேதுவுடைய தடைகளை, அந்த சொன்ன இல்லையா, மறைமுகமான பிரச்சனை, மறைமுகமான வருமானம் இல்லை, அது இன்டைரக்டா வரதையெல்லாம் இந்த சனி பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார், நேர்மையான விஷயங்களாக அவர் மாற்றி கொடுப்பார். அப்போ மறைமுக பிரச்சனைகள் இருக்குமேயானால், மனசுல இருக்கிற பயம், உடம்புக்கு உடம்பு சரியில்லை ஆனா ஆஸ்பத்திரி போனா ஒண்ணு இல்லைன்றது, என்னன்னே தெரியாம இருக்கிறது, அப்ப வேற ஏதாவது பிரச்சனையா, அக்கம் பக்கத்து பிரச்சனையா, மாந்திரிகத்தை ஏதாவது செஞ்சிட்டாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அதே போல 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு நன்மையை தான் செய்கிறார். 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீட்டை தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப பண தட்டுப்பாடு இருக்காது, பண வரவுகள் அதிகரிக்கும். அப்ப குருவால ஒரு நன்மை, சனி பகவானவால ஒரு நன்மை, ராகுவால ஒரு நன்மை, கேது பகவானால் ஒரு எச்சரிக்கை. அப்ப இன்னும் கூட நீங்க இந்த துலாம் ராசிக்கான புத்தாண்டு பலன்களை இன்னும் கூட நீங்க டீட்டெயிலா இது எனக்கு எப்படி சாமி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ ஆஸ்பரிவர் பர்த் சார்ட், உங்கள் பர்த் சார்ட்டை கொண்டு வந்து அதுக்கான ரெமெடிகளை தெரிந்து வழிபாடு செய்வீர்களேயானால் இந்த தமிழ் புத்தாண்டு 12 மாதமும் உங்களுக்கு அபரிமிதமான நல்ல முன்னேற்ற வருடமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லாவித ஆயுஷ் ஹோமங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு
தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு